ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு நாள் காஞ்சி மகா பெரியவர் சென்னை பரங்கிமலையில் இருக்கும் ஸ்ரீ நந்தீஸ்வரரை தரிசிக்கும் பொருட்டு தனது பக்தர்களுடன் பாத யாத்திரையாக வந்து கொண்டிருந்தார். வரும் வழியில் திரிசூலம் என்ற அங்கு திரிசூலநாதரையும் திரிபுர சுந்தரியையும் தரிசித்தார். வரும் வழியில் பவழந்தாங்களில் ஓரிடத்தில் சற்று ஓய்வு கொள்ளலாம் என்னும் எண்ணம் கொண்டவராக அங்கிருந்த அரசமர்த்தடையில் அமர்ந்தார். அப்போது அவருக்கே சற்று நாவறட்சி ஏற்பட்டு தண்ணீர் பருக வேண்டும் என்று தோன்ற தனது சிஷ்யர் ஒருவரை அழைத்தார். மகா பெரியவா கேட்டது சிஷ்யர் காதில் விழவில்லை. சிறிது நேரத்தில் ஒரு சிறுமி கையில் தண்ணீர் சோம்புடன் மகா பெரியவார் முன்பாக வந்து இந்தாருங்கள், தண்ணீர் கேட்டீர்களே என்று கூறி கொடுத்தாள். அதை வாங்கி பருகிவிட்டு சோம்பை திருப்பி கொடுக்க சிறுமியை அவர் தேடிய பொழுது அங்கு அவளை காணவில்லை. உடனே தனது சிஷ்யரை அழைத்து விவரத்தை கூறி, யார் அந்த சிறுமி? தண்ணீரை நீங்கள்தான் சிறுமியிடம் கொடுத்து அனுப்பினீர்களா என்று கேட்க, அவர்களோ, இல்லையே, அந்த சிறுமி யாரென்று தெரியாது என்று வியப்புடம் கூறினாராம். தொடர்ந்து மகா பெரியவா சற்றே கண்மூடி அமர்ந்திருந்தார். வந்தது சாட்சாத் அந்த அகிலமெல்லாம் காக்கும் அம்பிகையான ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியே என்பதை உணர்ந்து அன்றைய கிராமமான பவழந்தாங்கல் கிராம பெரியவர்களையும் ஊர் மக்களையும் அழைத்து, இந்த இடத்தில் அம்பிகை எங்கோ புதைந்து கிடக்கிறாள், உடனே தேடி கண்டுபிடியுங்கள் என்று சொல்லிவிட்டு ஸ்ரீ நந்தீஸ்வரை தரிசிக்க சென்று விட்டார் மகா பெரியவா. கிராம பெரியவர்கள் அந்த இடத்தில் தோண்ட முதலில் அம்பிகையின் குழந்தை வடிவிலான விக்கிரகமும் தொடர்ந்து சண்டிகேஸ்வரின் விக்கிரகமும் கிடைத்தது. இந்த தகவல் மகா பெரியவருக்கு தெரிவிக்கப்பட்டது. அவரும் மகிழ்ச்சியுற்று அந்த இடத்தில் திரும்பவும் விக்கிரபதிஷ்டை செய்து அந்த அம்பிகைக்கு ஸ்ரீ வித்யா ராஜராஜேஸ்வரி என்று திருநாமத்தை வைத்தார். இதுதான் நங்கநல்லூரில் பவழந்தாங்கல் நேரு காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ வித்யா ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில். இங்கு ராஜராஜேஸ்வரி சிறுமி வடிவத்தில் அருள் பாவித்து சிறப்பு. இந்த காட்சியை வேறு எங்கும் காண்பது அரிது. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய.